கிச்சன் ஸ்பேஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா ப்ரெட் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றது தான். தேவையான பொருள் 2 ஆனியன், 2 தக்காளி, 6 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், 3 சில்லி எடுத்திருக்கேன். ஆனியன் டொமேட்டோ ரெண்டுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். சில்லிஸ் மட்டும் ஸ்லிட் பண்ணாலே போதும், அப்போ தான் கிட்ஸோட வாயில் தட்டுப்படாமல் இருக்கும் சாப்பிடும்போது. ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இப்போ ஒரு பேனில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அது கலர் மாறுற வரைக்கும் விட்டுட்டு, கலர் மாறினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்துடலாம். கிளறும்போது முடிஞ்ச அளவுக்கு உடையாமல் கிளறுங்க. இப்போ அதோட கலர் வந்து மாறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இது மூணையும் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஸ்லிட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெடித்து வர்ற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும், வதங்கி நல்லா கலரும் மாறணும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பொடி, கொஞ்சோண்டி கரம் மசால் பொடி, கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி மொத்தத்துக்குமான சால்ட்டை இப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணனையும் ஃபுல்லாக நல்லா கலரி விட்டுட்டு 1 லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கேப்சிகமும் ஆட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட் ஸ்லைசஸ், அதையுமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ கலரும் போது வெள்ளை கலருங்க. அதே டைம் வந்து எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்லேயும் நல்லா வந்து கோட் ஆகிற அளவுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா பிடிச்சிக்கணும், அந்த அளவுக்கு கிளறிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா ப்ரெட் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.